தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய தினம். வணக்கம் நேர்களே, இன்றைய தினத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். பெருவெள்ளத்தில் சிக்கிய நெல்லை மாவட்டத்தில் நேற்றை விட இன்று சற்று முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்திலோ தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தால் சுமார் 300 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் உயரமான பகுதியில் இருப்பதால் அங்கிருந்து வெளியேறும் அதிகப்படியான நீரால் தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் தத்தளிக்கின்றன. தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 600,000+ மேற்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. இதுகுறித்து இன்றைய தினத்தில் விரிவாக பேச இருக்கிறோம். முன்னதாக இந்த நிமிடம் வரையிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மிக்ஜாம் பாதிப்புகள், தென் மாவட்டங்களின் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தென் மாவட்ட மழை பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்திய ஆளுநர், மாநில அரசு தரப்பில் யாரும் பங்கேற்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. ஸ்ரீவைகுண்டத்தில் சுமார் 40 மணி நேரம் ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தண்டவாளம் பாதிப்படைந்ததால் நிறுத்தப்பட்ட ரயிலில் சிக்கி தவித்த பயணிகளுக்கு உதவிய கிராம மக்கள் உணவு, குடிநீர், பால் போன்றவற்றை அளித்து உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கால் 300+ அதிக கிராமங்கள் துண்டிப்பு. தாமிரபரணியை ஒட்டிய பகுதிகளில் தொடரும் வெள்ளம். நெல்லையில் பல்வேறு இடங்களில் வடிந்து வரும் வெள்ளம். தாமிரபரணி ஆற்றிலும் நீர்வரத்து குறைய தொடங்கியது. வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணிகள் தீவிரம். படகுகள், ஹெலிகாப்டர்கள் மூலம் தொடரும் மீட்பு பணிகள். இதுவரை நாம் பார்த்தது மட்டுமின்றி கூடுதலாக 5 செய்திகளையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அது என்னென்ன செய்திகள் என்பதைத்தான் இந்த திரை நமக்கு சொல்கின்றன. குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு வருகிறது. அதற்கு முன்பாக எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் தேங்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற திசையன் விளை அருகே இருக்கும் அதிசய கிணறு தற்பொழுது நிறைந்திருக்கிறது. அது குறித்த செய்தியை பார்க்கவிருக்கிறோம். அடுத்ததாக
தென் மாவட்டங்களில் மழை குறையும் என்பதால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்கிற செய்தியை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. இது சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, நாடாளுமன்றத்தில் மேலும் 49 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதுவரை 141 எம்பிக்களை இடைநீக்கம் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இதுவரை வரலாறில் இல்லாத அளவுக்கு அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக, பங்கு சந்தைகள் உயர்வு கண்டிருக்கின்றன என்பது குறித்த செய்தியை தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றம் கண்டிருக்கின்றன பங்கு சந்தைகள். ஏற்றத்துடன் நிறைவடைந்திருக்கின்றன ஆசிய பங்கு சந்தைகள். அது குறித்த செய்தியையும் பார்க்கவிருக்கிறோம். இவை மட்டுமின்றி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களை பார்வையிடுவதற்காக மத்திய குழு வர இருக்கிறது என்கிற செய்தியையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். பெருமழை வெள்ளத்தால் தண்டவாளம் அடித்து செல்லப்பட்டதால் செந்தூர் விரைவு ரயிலில் தவித்த பயணிகள் சுமார் 40 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டு பேருந்துகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் 40 மணி நேரம் தவிக்க நேரிட்டது, என்ன நடந்தது என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். திருச்செந்தூரிலிருந்து சென்னை எழும்பூர் நோக்கி கடந்த 17 தேதி இரவு புறப்பட்ட செந்தூர் விரைவு ரயில் தாதன்குளம் அருகே வந்தபோது நிறுத்தப்பட்டது. கடும் வெள்ளப்பெருக்கால் தண்டவாளம் அழித்துச் செல்லப்பட்டதால் ரயில் நிறுத்தப்பட்டது. சுமார் 1000 பயணிகள் ரயிலில் இருந்து வெளியேற முடியாமல் தவிக்க நேரிட்டது. சுமார் 200 பயணிகள் முதல் கட்டமாக படகுகள் மூலம் மீட்கப்பட்ட நிலையில் வெள்ளத்தின் கடுமையால் அதன் பிறகு படகுகளை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலேயே 800 பயணிகள் தங்க வைக்கப்பட்டனர். ஒரு மணி நேரம் நின்றுச்சு. அப்புறமா தான் சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க, தண்ணி வருது, வேணா பஸ்ஸில் போங்க அப்படின்னு 12 மணி போல சொன்னாங்க. ஆனால் யாரும் போக முடியாது, அதிகம் தண்ணி ஆகி போச்சு. அப்புறம் காலையில் பார்த்துக்கலாம், எல்லாம் தூங்க பண்ணிட்டாங்க, தூங்கியாச்சு. ஆனால் யாருமே வந்து எதுவும் கொடுக்கல, நைட்டு எதுவும் தூங்க கொடுக்கல. நேற்று பகலில் யாரும் வருவாங்கன்னு பார்த்தோம், யாரும் வரல. அப்போமோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிருச்சு, யாரும் எங்கேயும் போக முடியல. அதுக்கப்புறம் நாங்க சரி தூங்கிட்டோம். எப்படியோ காலையில ஏதாவது நமக்கு நியூஸ் வர சொல்லிட்டு 2 மணி போல வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரெஸ்கியூ டீம் வராங்க, டிஎஸ்பி வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு போயிடுவோம், நாங்க இங்க இருந்து ட்ரெயின் போகாதுன்னுட்டு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது, நாங்க எல்லாம் ட்ரெயின்லயே தான் இருக்கோம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. விடிஞ்சு விடிஞ்சிடுச்சு. அப்புறம் நாங்க போய் டிடிஆர் எல்லாரையும் பிடிச்சி கேட்கும் போது அவங்க எனக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா இங்க தண்ணி அப்படியே வெள்ளம் ஓடுது. இப்ப நீங்க பாப்பீங்களே, இந்த விட உங்களுக்கு வந்து 10 times பெட்டர். அப்படியே போகுது, வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. அவங்களாலயே வர முடியல, எங்களாலயும் இதை கிராஸ் பண்ணி போக முடியல. சுத்தி பாருங்க, இது வந்து நீங்க நேற்று நைட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு ஒரு இருட்டு. ஏதாவது ஆனா கூட அவங்க வரத்துக்குள்ள எல்லாருக்கும் அதையும் முடிஞ்சிருக்கும். அந்த நிலைமையில நாங்க இருந்தோம். கருங்குளத்தில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர், தேசிய தீயணைப்பு மீட்புக் குழுவினர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் முகாமிட்டனர். அதிகாரிகளும் அங்கு விரைந்தனர். மீட்பு பணிகளுக்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். இவர்களின் நிலை குறித்து அறிந்த அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ரயில் பயணிகளுக்கு உணவு சமைத்து தந்தனர். இவர்களின் பாசத்தால் ரயில் பயணிகள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரயில்வேக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்து அவங்க அங்க திருச்செந்தூர்லயே இது பண்ணிருக்கலாம். பண்ணாம இங்க வரைக்கும் கொண்டு வந்து ஒரு 20 எங்க இதாகி போச்சு. அன்னைக்கு நைட்ல இருந்து மறுநாள் 2 வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா பால் கூட இல்லாம ரொம்ப குழந்தைங்க அழுதாங்க. அந்த நிலைமையில தான் மறுநாள் காலையில இந்த ஊர் மக்கள் வந்து அந்த கோயில்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த கவர்மெண்ட் வந்து அந்த கிராமத்துக்கு செய்யணும் நாங்க ஆசைப்படுறோம். எங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம், அந்த கிராமத்துக்கு செஞ்சாலே எங்களுக்கு ஒரு புண்ணியம். நாங்க அதைத்தான் விரும்புறோம். அவங்க இல்லைன்னா நாங்க வந்து உயிரோட இருந்திருக்க மாட்டோம். 2 ஒரு கிராமம் வந்து சின்ன கிராமம் வந்து ஒரு 50 வீடு தான் இருக்கும். 2 கண்ணாடம் போட்டுருக்காங்க ஒரு 1000 பேருக்கு. அதை வந்து ஒரு பெரிய விஷயம், அவங்களுக்கு செய்யணும் சொல்லி நாங்க விரும்புறோம். ரயில் பயணிகள் சுமார் 40 மணி நேரம் தவித்த நிலையில் அவர்களை மீட்கச் செய்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை என ரயில்வே காவல்துறை ஆய்வாளர் நம்மிடம் தெரிவித்தார். ரயில்வேல இருந்து டிஆர்எம்ல இருந்து எல்லாருமே ஐசில இருந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க அவங்களால வர மீன்ஸ் இங்க பக்கத்துல ரீச் ஆக முடியல. நாங்க வந்து ஒரு 5-6 வழியில வந்துடு பிரதர், நாங்க வந்து ஒரு 5-6 வழியில வந்துட்டு சுத்தி வந்து நின்று எங்களால் வர முடியாம போலீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிச்சுக்கா. பை ரோடு எல்லாமே ட்ராக் வழியா வர முடியாது. பை ரோடு வரதுனால இங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சதுனால திருப்பி திருப்பி ரிட்டர்ன் தான் போயிட்டு இருந்தோம். தவிர உள்ள வர முடியல. மொபைல் நெட்ஒர்க் கிடையாது, எதுவுமே போன் கனெக்ட் பண்ணல, எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருந்தோம். இருக்கிறது ஒரே ஒரு ரயில்வே போன், அதை வச்சு பேசிட்டு சமாளிச்சுட்டு இருந்தோம். ஃபுட்டு கொண்டு வந்திருக்கோம் நாங்க, ஃபுட்டு கொண்டு வந்து எல்லாரும் ஃபுட்டு கொடுத்துதான். மதியத்திற்கு மேல் வெள்ளம் வடிய தொடங்கிய நிலையில் ரயில் பயணிகள் அனைவரும் வெள்ளூருக்கு அழைத்து செல்லப்பட்டனர்.
அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக நெல்லைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்குரிய போக்குவரத்துக்கு ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ். ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து மீட்கப்பட்ட பயணிகள் ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரசன்ன வெங்கடேசன், செந்தூர் தொடர் வண்டி அடுத்த கட்டமே நகர முடியாத ஒரு சூழல் இருந்து சுத்தி வெள்ளம் தண்டவாளம் அடித்து தள்ளப்பட்டது நாமளே பார்த்திருக்கோம். அப்படி இருந்தும் மீட்கப்பட்டவர்கள் ரயில் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்கீங்க, இது எப்படி சாத்தியமாச்சு? மணிமாறன், கிட்டத்தட்ட 40 மணி நேரத்திற்கு மேல் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருந்த செந்தூர் எக்ஸ்பிரஸின் மாட்டியிருந்த கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பயணிகள் செய்வதறியாது வந்து தவித்து வந்தார்கள். தற்பொழுது அவர்கள் அங்கிருந்து பேரிடர் மீட்புக் குழுவால் மீட்கப்பட்டு தற்பொழுது வாஞ்சி மணியாச்சி அந்த ரயில் நிலையத்தில் இவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக சிறப்பு ரயிலில் இவர்கள் சொந்த ஊருக்கு தற்போது சற்று நேரத்தில் நிம்மதியுடன் பயணிக்க இருக்கிறார்கள். இந்த 40 மணி நேரம் என்பது அந்த ரயில் பெட்டிக்குள் வந்து குழந்தைகள் இருந்து மாற்றுத்திறனாளிகள் முதல் வயசானவர்கள் வரை அனைவருமே வந்து சிக்கி தவித்தார்கள். உணவு என்பது துளி கூட இல்லாத ஒரு சூழல் அது, மின்சாரம் என்பதும் துளி கூட கிடையாது. இருப்பினும் அந்த ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த 800க்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய அனுபவத்தை பற்றி அவர்களை கேட்கலாம். கை குழந்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்ப அவர்களை கேட்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த 40 மணி நேரம் அப்படின்றது வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன? இப்போ 40 மணி நேரத்தில் கூட கிட்ட 800க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் கிளம்பணும். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு ட்ரெயினை நைட்டு நிப்பாட்டினது 12 மணிக்கு மேலே வந்து ட்ரெயின் வந்து போகல அப்படின்றது 12 மணிக்கு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஃபுட்டோ எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பக்கத்தில் இருக்க பத்ரகாளி அம்மன் கோயிலில் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அந்த கோயிலே சாப்பாடு செஞ்சு ஓரளவு வந்துட்டு எல்லாருக்கும் அவங்களால கொடுக்க முடியல, பட் ஆனால் அவங்களால முடிஞ்சதை வந்து எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்க கடையில் பிஸ்கட் அது மாதிரி ஏதோ ஒன்று அன்றைக்கி காலையில் வாங்கிட்டோம். அன்றைக்கி நைட் வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு நியூஸ்லாம் வெளியே தெரியுமா தெரியாதாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னென்னா நியூஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாகவே வந்துட்டு எங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக சாப்பாடு கொடுத்தாங்க. அதாவது இன்றைக்கி காலையில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, வாட்டர் எல்லாமே இன்றைக்கி காலையில் கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து எங்களை வந்து கூப்பிடுவாங்க மீட்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது வரைக்கும் வந்து வருவாங்கன்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்கியூ டீம் வந்தாங்க, போலீஸ் வந்தாங்க, எல்லாருமே வந்து சேஃபாக ட்ரெயின்லேருந்து எங்களை வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு பஸ் மூலமாக இங்கே அழைச்சி வந்தாங்க. இப்போ இங்கேருந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி எங்களை சேஃபாக கூட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். காப்பல் வந்து நீங்கள் வந்து குழந்தைய வச்சுருக்கீங்க, வயசான நிறைய வயசான பெண்களை பார்க்க முடியுது, அதே மாதிரி வந்து என்ன ஹேண்டிகேப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுடைய மனதில் எப்படி இருந்தது? நீங்கள் குழந்தைய வச்சுருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நொடி எப்படி வந்து கடந்து போச்சு? இல்லை, எனக்கு வந்து நாங்கள் நம்மளாக இருந்தால் ஈஸியாக வந்து அதை மேனேஜ் பண்ணிடலாம். குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அவன் நார்மலாகவே ட்ராவல்னாலே அவன் ரொம்ப இதாக இருப்பான். அதனால் சரி நாங்கள் எதுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா வெளியில் வந்து வெளியில் வரதுனாலே பாலெல்லாம் அவனா சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தனால எங்களால் எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியல. வெந்நீர் இருந்ததுனால சும்மா ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சு அந்த மாதிரி தான் கொடுத்து அவனை இது பண்ணிகிட்டு இருந்தது. லோக்கலில் இருந்த மக்கள் வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய அனைவருமே மிக ஒற்றுமையுடனும் குறிப்பாக அறிவிக்கக்கூடிய கிராம மக்கள் அவர்களுக்கு வந்து பெரும் உதவி செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதம் வந்து இங்கே வந்து மிகவும் ஒரு பறைசாற்றப்பட்டிருப்பதாக இந்த மக்கள் வந்து அங்கே அனுபவத்தை சொல்லியிருக்கிறார்கள். மணிமாறன், நிறைய பேர் பேசும்போது அந்த ஊர் மக்களை பத்தி சொல்றாங்க. நிறைய பேர் அவங்க தான் வந்து உடனடியாக வந்து எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அப்படின்னா அந்த தருணத்தை எவ்வளவு சிரமப்பட்டு கடந்திருக்காங்க, இந்த மக்கள் எவ்வளவு தூரம் உதவியா இருந்திருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சு முடியுது. பல தகவல்களுக்கு நன்றி பிரசன்ன வெங்கடேசன். பெருமழை வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில் நிலையத்தில் ஏராளமானோர் சிக்கி தவித்தனர். தொடர் வண்டியில் சிக்கியிருப்பவர்கள் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டார்கள். தற்போது அவர்கள் பாதுகாப்பாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது என்கிற செய்தியை செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் கொடுத்து பார்த்திருந்தோம். அவர்கள் பயணத்தை தொடங்கியதிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டது வரை என்னென்னவெல்லாம் நடந்தது என்கிற விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், என்ன நடந்துச்சு விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், ஒரு பெருமழை எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தி விட முடியும்? குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்தது அப்படின்னு பார்த்தோம். அதீத கனமழைக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லலை, ஆனால் 90 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு 24 மணி நேரத்தில். 17ஆம் தேதி அந்த பெருமழை பெய்ய தொடங்கிய நாள் இரவு 8:25 மணிக்கு திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூர்லேருந்து சென்னை எக்மோர் நோக்கி செல்லக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து புறப்படுது. அடுத்த ஸ்டேஷன் காயல்பட்டினம், 4 நிமிடத்தில் 8:29 போகுது. ஆறுமுகநேரி 8:34 போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா
குரும்பூர் ரயில் நிலையத்திற்கு இரவு 8:41 8:45 நாசரேத்துக்கு போகுது. அப்படியே ஸ்ரீவைகுண்டம் போகிறது, அதாவது ஸ்ரீவைகுண்டம் வரையும் இந்த ரயில் வந்து கிளம்பி போகுது. மொத்தமே 15 கிலோமீட்டர் தான் போகணும், அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த 15 கிலோமீட்டருக்கே ரயில் போக போது அதீத காற்று மழை பெய்திருக்கு. அப்போவே குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்குல்ல, அது வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது? அந்த நேரத்தில் வந்து 60 சென்டிமீட்டர் வரையும் வந்து மழை பதிவாகிறது. அதுக்குள்ளே திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 60 சென்டிமீட்டர் சராசரியாக பதிவாயிருக்கு. ஒவ்வொரு இடங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் வரையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவரையும் 60 சென்டிமீட்டர் பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை 8:50 செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வருது. அந்த வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு தாண்டி போகுது. போகும்போது அவர்களுக்கே ஒரு அபாய எச்சரிக்கை வருது. யார் எச்சரிக்கை எப்படி கிடைச்சது? அந்த எச்சரிக்கை எப்படி வருது அப்படின்னா வந்து அங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காரு. அந்த ஸ்டேஷன் ஒவ்வொரு ரயில்வே பணியாளர்களுடைய பணியையும் வந்து இந்த நேரத்தில் பாராட்டியாக வேண்டும். ரயில் விபத்து அடிக்கடி நடக்குது, இருந்தாலும் இந்த 800 பேர் வந்து பயணிக்கிறாங்க. இந்த ரயில் வந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து அடுத்ததாக திருநெல்வேலியை நோக்கி செல்ல வேண்டும். செய்துங்கநல்லூர் இருக்குது, அது பக்கத்தில் தான் வந்து தாளங்குளம் அப்படிங்கிற பகுதியில், தாளங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடுத்து 2 கிலோமீட்டரில் நம்ம காட்சிகளில் பார்க்க முடியுது. புதிய தலைமுறை வரைகலை குழு வந்து அது எந்த அளவிற்கு இந்த ட்ராக் மோசமாக இருக்குது, ரயில் தண்டவாளம் இருக்குது, ரயில் தண்டவாளத்துக்கு அடியில் கருங்குளம் உடைந்து முழுவதுமாக வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது. அந்த நேரத்தில் தாமிரபரணி ஆற்றில் 100,000 கன அடி அளவிற்கு நீர் வந்து வரத்து அதிகமாக இருக்கு. அதன் காரணமாக பக்கத்தில் இருக்க கிளை ஆறுகளுக்கெல்லாம் வந்து காற்றாட்டு வெள்ளம் போல செல்லுது. அப்போதான் வந்து இந்த ரயில்வே ட்ராக்ல வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதில் ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிடணும், ஒரு ரயில்வே ட்ராக் வடிவமைக்கும் போது 1 to 1.5 meters ஹைட்ல தான் வடிவமைப்பாங்க. அப்போ அந்த வடிவமைக்கிற நேரத்தையும் தாண்டி வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்குன்னா எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. இந்த தாதன்குளம் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய கேட் மாஸ்டர் அவரை தான் நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதற்கு மேலே ரயில் பயணிக்க முடியாது, ரயில் பயணித்தால் 800 பயணிகளுடைய வாழ்வும் கேள்விக்குறியாகிவிடும், பெரிய விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுக்குறாரு ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. துரிதமாக செயல்படுறாங்க. ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன் மாஸ்டர் உடனடியாக பைலட்டுக்கு சொல்கிறாரு. பைலட்டுக்கு சொல்லும்போது அப்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, முதல்ல இருக்கிற தண்ணீரை விட அதிக அளவிற்கு இந்த ட்ராக்ல தண்ணி போகுது. 300 மீட்டர் அளவிற்கு தொடர் வண்டியை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு நிலை இருந்தது. அதனால உடனடியாக 300 மீட்டர் அளவிற்கு அந்தரத்தில் தொங்குது இந்த ட்ராக். அப்போது வந்து எவ்வளோ பெரிய ரயில் போகுது, அதில் பயணிகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, வயதானவர்கள் இருக்கிறாங்க, கர்ப்பிணிகள்லாம் இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். அப்போது என்ன பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க உடனடியாக ரயிலை வந்து நிறுத்துகிறாங்க. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 17ஆம் தேதி இரவிலிருந்து நின்று கொண்ட அந்த ரயில் தொடர்ச்சியாக 18ஆம் தேதி நிற்குது. அந்த 18ஆம் தேதி நேரத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டமே ஒரு தனி தீவாகி விடுகிறது. எங்கேயுமே அணுகவே முடியல. திருச்செந்தூர்லேருந்தும் போக முடியல, திருநெல்வேலியிலேருந்தும் வர முடியல, தூத்துக்குடியிலேருந்தும் வர முடியல. எல்லா சாலைகளிலையும் தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது. இங்கே இப்படி ஒரு ட்ரெயின் சிக்கியிருக்கு அப்படிங்கிறது ரயில்வேஸுக்கு தான் முதல் தெரியுது. இந்த நேரத்தில் இந்த ட்ரெயின் வெளியே வந்துருக்குமே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் 800 பயணிகள் காத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து நேயர்களுக்கு ஒரு விஷயம் பதிவு பண்ணணும். முதல் கட்டமாக 300 பேர் வந்து அந்த ரயில் நிற்கும் போதே, முதல்ல இந்த 8:50 நின்னதுன்னு சொன்னல, அந்த நேரத்திலேயே அவங்க வந்து புறப்பட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிற 500 பயணிகள் வெளியில் போகணும்னு முயற்சி பண்ணுற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, வெள்ளம் இன்னும் அதிகமாகுது. அப்போது அடுத்த 40 மணி நேரம் வந்து ரயில் நிலையத்திலேயே அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அதற்கு பிறகுதான் இந்திய இராணுவம் வராங்க, இந்திய விமானப்படை வராங்க, NDRF வீரர்கள் வந்து வெற்றிகரமாக இந்த பயணிகளை வந்து ஒருவர் கூட உயிரிழப்பு இல்லாமல் அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அருகில் உள்ள வாஞ்சி மணியாச்சிக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் நேரடியாக அவர்களுக்கான சிறப்பு ரயிலும் வந்து இயக்கப்படுறதாக கூறப்படுது. மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டார், பின்னர் சென்னைக்கே வந்து அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என தெரிய வருது. 40 மணி நேரம் ஆனதுக்கு காரணம் உடனடியாக அந்த இடத்தை யாரும் அணுக முடியல அப்படின்றது மட்டும்தான். ஆமா, ஹெலிகாப்டர்ல மட்டும்தான் அவங்களால போக முடிஞ்சது. படகு மூலமாகவும் போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனா போக முடியல. இத்தகைய சூழ்நிலை தான் 1964 எப்போ பாம்பன் பாலத்தில் ஒரு பெரிய சைக்ளோன் வரும்போது ஒரு ரயில் நின்னது, அப்போ விபத்துக்குள்ளாச்சுன்னு பார்த்தோம். அது போன்ற ஒரு விபத்து நேரிட வேண்டியது, ஆனால் ரயில்வே பணியாளர்களுடைய முயற்சியின் காரணமாக இதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அங்குள்ள மக்களுடைய அர்ப்பணிப்பையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மணிமாறன், பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் எல்லாருமே பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்காரு, விரிவான தகவல்களை கொடுத்தீர்கள், நன்றி பாலகிருஷ்ணன். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் அரிப்பு ஏற்பட்டதால் ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் அதில் இருந்த பயணிகள் சுமார் 40 மணி நேரம் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் என்பது குறித்து விளக்கமாக நான் பார்த்திருந்தோம். அந்த இடத்தை அடைவதே மிகச் சிரமமாக இருந்தது. தேசிய பேரிடர் மீட்பு படையினரோ மற்றவர்களோ மிகவும் எளிதில் செல்ல முடியாத சூழலில்
புதிய தலைமுறை செய்திக்குழு பெரும் சிரமங்களை கடந்து அந்த இடத்துக்கு சென்று சேர்ந்தது. இந்த நிகழ்வு குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சுதீஷ். இன்று அதிகாலை கருங்குளம் பகுதியில் வந்து சேர்ந்தோம். அந்த பகுதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதி வருவதற்கு அனைத்து பாதைகளுமே முற்றிலுமாக முடங்கியிருந்தது. தரைப்பகுதி என்பது, சாலை போக்குவரத்து என்பது வர முடியாத ஒரு சூழல், சாத்தியமற்ற ஒரு சூழலாக இருந்தது. ஏனென்றால் பேரிடர் மீட்புக் குழு, தேசிய பேரிடர் மீட்புக் குழுவால் கூட வர முடியாத ஒரு சாலையாக வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருந்தது. போக்குவரத்து முடங்கியிருந்தது. மக்கள் அந்த இரண்டு புறம் போவதற்கான வழி இல்லாமல் இருந்தது. இன்னொரு புறம் ரயில் தண்டவாள பகுதி முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு கருங்குளம் பகுதியிலிருந்து சேதிங்கநல்லூர் பகுதிக்கு சென்று அந்த பகுதி, சேதிங்கநல்லூர் பகுதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதி வருவதற்கு சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தண்டவாள பகுதிகள் அனைத்துமே சேதமடைந்திருந்தது. ஆர்ப்பரித்த வெள்ளம் என்பது தண்டவாளத்திற்கு அடியில் சென்று கொண்டிருந்தது. அதை நாம் அந்த 15 கிலோமீட்டர் தூரத்தை தண்டவாளத்திலேயே கடந்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவியது. புதிய தலைமுறை குழுவானது ஒளிப்பதிவாளர் தீபன் மற்றும் ஓட்டுநர் முரளி ஆகிய 3 பேர் அந்த பயணத்தை மேற்கொண்டோம். சுமார் 15 கிலோமீட்டர் வெள்ள அபாயத்தையும் பொருட்படுத்தாமல் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயில் பயணிகளை அவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்காக, மக்களின் குரலாக புதிய தலைமுறை ஒழிப்பதற்காக அந்த பயணத்தை, அந்த கடுமையான ஒரு சவால் நிறைந்த பயணத்தை நாம் மேற்கொண்டு 15 கிலோமீட்டருமே வெள்ளத்திலும் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்த தண்டவாளத்தில் ஏறியபடியும் நாம் வரக்கூடிய ஒரு சூழல் நிலவியது. அதை கடந்துதான் நாம் அந்த 15 கிலோமீட்டர் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. வராங்க போல இருக்காங்க, தெரியுது. சோ ஹோப்ஃபுல்லா பேசிருக்காங்க, சென்னை ரீச் ஆயிடுவோம்னு ஒரு நம்பிக்கை இப்பதான் வருது. இதுவே நீங்க நேத்து நைட் கேட்டிருந்தீங்கன்னா எங்க கிட்ட நம்பிக்கையே கிடையாது. வில்லேஜஸ் தான் ஃபுட்டு போட்டாங்க, அவங்க கொடுத்ததுனாலதான் ஏதோ சாப்பிட்டு முடிஞ்சதே இருந்ததும். ரொம்ப கஷ்டம், வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே பகுதி ஊழியர்களும் அவர்கள் மேற்கொண்ட அந்த துரிதகதியிலான ஒரு நடவடிக்கையின் காரணமாக ரயில் நிறுத்தப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து ரயில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு புறப்பட்டிருந்தாலே ஒரு பெரும் ஆபத்தை சந்தித்திருக்கும். அந்த பெரும் விபத்து ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே பணியாளர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு ரயில் திருச்செந்தூரிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வருவதற்கு முன்பாகவே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆர்ப்பரித்த வெள்ளத்தில் அவர்கள் பயணித்து சென்றிருக்கிறார்கள். அங்கு ரயில் சென்றால் தண்டவாளத்திற்கு அடியில் அந்தரத்தில் தொங்கக்கூடிய ஒரு தண்டவாளம் இருக்கிறது. அங்கே பாதுகாப்பாக இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ரயிலுக்கு ஆபத்து இருக்கும், பயணிகள் 100,000+ இருக்கிறார்கள், ஆபத்து நேர்ந்துவிடும் என்ற ஒரு ஆபத்தை கருதி உடனடியாக அவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு, ரயில்வே அதிகாரிகளுக்கு அந்த தகவலை தெரிவித்ததன் அடிப்படையில் ஸ்ரீவைகுண்டத்திலேயே 800+ ரயில் பயணிகளோடு ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அந்த பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்படக்கூடிய அந்த தண்டவாள பகுதியில்தான் புதிய தலைமுறை குழுவானது தொடர்ந்து 15 கிலோமீட்டர் அளவிற்கு இன்று காலையில் அங்கிருந்து கிளம்பி தொடர்ச்சியாக நாம் நடந்தே வந்து அந்த தண்டவாள பகுதியிலேயே நடந்து வந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியை அடைந்தோம். வந்து மக்களின் குரலாக ஒலித்தோம். புதிய தலைமுறைக்காக ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் நாளை உள்ளூர் விடுமுறை என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். வெள்ளநீர் வடியாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதால் நாளை, அதாவது 20ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை என்கிற முடிவை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
பெருமழையால் தூத்துக்குடி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை தொடர்ச்சியாக புதிய தலைமுறை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக காயல்பட்டினத்தில் 24 மணி நேரத்தில் 96 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு இருந்திருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு பகுதிகளும் பாதிக்கப்பட்டதால் வெள்ள நீர் வடியாமல் இப்பொழுதும் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆகவே உள்ளூர் விடுமுறை என்கிற முடிவை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிகள் மட்டுமின்றி கல்லூரிகள், அரசு, தனியார் அலுவலகங்களுக்கு நாளை ஒரு நாள் விடுமுறை என்கிற அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுவது பொதுவானதுதான். ஆனால் இத்தகைய சமயங்களில் உதவிக்காக நிகழும் கரங்கள் தான் மனிதத்தை தழைக்க வைக்கின்றன, சக மனிதர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வைக்கின்றன. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, அதைத்தான் பார்க்கவிருக்கிறோம். திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட செந்தூர் விரைவு ரயில் தண்டவாளங்களின் கீழ்பகுதி அரிக்கப்பட்டதால் நிறுத்தப்பட்டிருந்த நேரம். பாலுக்கு அழும் குழந்தைகள் முதல் பிரஷர் மாத்திரை எடுக்கும் பெரியவர்கள் வரை பலவித அவதிகளில் இருந்தனர். உணவில்லை, வெள்ளம் கரை புரண்டாலும் குடிக்க தண்ணீர் இல்லை, ரயிலில் கழிவறை செல்ல நீர் இல்லை என பலவித பிரச்சனைகளை சுமார் 800 பயணிகள் சகித்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத இடத்திலிருந்து உதவிக்கரங்கள் நீண்டன. ரயில் நிலையத்தின் அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களிடம் உள்ள பொருட்களை திரட்டி சமைத்து இந்த பயணிகளுக்கு உணவு, குடிநீர் போன்றவற்றை அளித்தனர். இங்கே வந்துட்டு வண்டி போகாது அப்படின்னு இங்கே வெள்ளூர் குளம் உடச்சி ஊருக்குள்ளே தண்ணி வருதுன்னாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளேருந்து இருந்தவங்களெல்லாம் மேட்டில் வச்சுட்டு திரும்ப இங்கே வந்து பார்த்தோம். வண்டி காலையிலே பிள்ளையப்புறம் பால் இல்லாமல் அவதிப்பட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே எங்கள் ஊரில் இருந்த பக்கத்தில் இருந்த இவங்களெல்லாம் எல்லோரும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பால் கொடுத்தோம். காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாலில் டப்பாவில் சின்ன பிள்ளைகளுக்கு முதல் கொடுத்தோம். இருந்ததை கொடுத்துட்டு அடுத்தாப்புல எங்களால் இல்லை, அதுக்கப்புறம் சீனியை வச்சு கடுங்காப்பி போட்டு கொடுத்தோம். அது செஞ்சு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு உணவு வேணும்னு சொல்லி வீட்டில் எல்லாரையும் சொன்னோம். வீட்டு பொம்பளையிலேருந்து எல்லா பொம்பளையாலும் ஆம்பளையாலும் அவ்வளோ பேரும் இருந்த அரிசி பருப்பு எல்லா வகையும் கொண்டு கொடுத்தாங்க. புளியோதரை போட்டு கொடுத்தோம், பொங்கல் போட்டு கொடுத்தோம், ரவை போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ரவை வாங்கி கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். எல்லாத்துக்கும் கொடுத்து மறுநாள் காலையிலேக்கும் கொடுத்தோம், நைட்டையும் கிடந்தாங்க கொடுத்தோம், பகலையும் கொடுத்தோம். இப்போ எல்லாரும் வந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்டும் பொட்டணும் கொடுத்தாங்க. அந்த கிராமமே எல்லாம் எத்தனை பேர் மழை கழிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்ரீ வைகுண்டம் புதூர் அவங்க தான் ஹெல்ப் பண்ண, அந்த மக்கள் தான் ஹெல்ப் பண்ணிச்செல்லாம். பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல உணர்பவர்களால் தான் இத்தகைய உதவியை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்ய முடியும். அவங்க வீட்டுல சாப்பாடு இருக்கோ இல்லையோ எங்களுக்கு முதல்ல குடுக்கறாங்க. அவங்க சாப்பிடாம பட்டினியா தான் கிடக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் செய்யறாங்க. நீங்க சாப்பிடுங்க, இன்னும் 10 பேர் வந்தாலும் சாப்பிடுங்க, இந்த சாப்பாடு எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அரசின் மீட்பு முயற்சிகள் எட்டாத இடத்தில் எளிய மனிதர்களின் அன்பால் ரயில் பயணிகள் பசியாறி இருக்கிறார்கள். மனிதம் இன்னும் சாகவில்லை என்பதை இத்தகைய மனிதர்களே சாத்தியமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு வந்த பக்தர்கள் வெள்ளம் காரணமாக சொந்த ஊர் திரும்ப முடியாமல் கோவிலிலேயே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, இப்போ அவர்களை மீட்டுக் கொண்டுவதற்கு என்ன வழி இருக்கு? மணிமாறன், தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வந்து அந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, மழை பாதிப்பு ஏற்பட்டது. அதனை கடந்து அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூர் வந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கு. கடந்த 3 நாட்களாக இந்த திருச்செந்தூருக்கு வந்தவங்க வெளில போக முடியல, உள்ள அதே போல வெளியிலேருந்து யாரும் வர முடியாத சூழலில் அவங்களோட கூக்குரல் கேட்டு நம்ம புதிய தலைமுறை வந்து இப்போ வந்து பல்வேறு சவால்களை கடந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு வழிக்கு முன்பாக, அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. மிகுந்த சிரமத்துக்கு பின்புதான் இந்த திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கடந்த 3 நாட்களாக பெரும் சிரமத்துக்கிடையே வந்து இந்த கோயில் தஞ்சமடைஞ்சு இருக்காங்க. ஏன்னா இவங்க இப்ப தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த இவங்க திரும்ப செல்ல முடியல. ஏன்னா திருச்செந்தூருக்கு வர்ற அனைத்து சாலைகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடியிலிருந்து வர்ற சாலை, அதே போல சாத்தனூர்லேருந்து வர்ற சாலை, மற்றும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து வர்ற சாலை, ஒட்டுமொத்த சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதால இங்க வந்தவங்க எல்லாம் வேற கதி வழியில்
இல்லாமல் இங்கே இருக்காங்க. இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா இன்று மதியம் தான் வந்து ஒரு சில பகுதிகள் கரண்ட் வந்திருக்கு. இந்த நகரத்தில் வந்து கிட்டத்தட்ட 100,000 மக்களுக்கு மேலே வாழும் சூழலில் கரண்ட் இல்லாமல் கடந்த 3 நாளாக சிரமப்பட்டிருக்காங்க. அதனை கடந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரின் நகரின் அதாவது நகரம் இந்த கோயிலை சுற்றி வந்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, அதாவது மழை தண்ணி தான் வெளியில் வந்திருக்கு, கோயிலுக்குள்ளே வந்து தண்ணி வரல. ஆனால் கோயிலுக்கு முன்பாக பல்வேறு பகுதிகளையும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் வெளியிலேருந்து யாருமே உள்ளே வர முடியலை, உள்ளிலேருந்து வெளியில் யாரும் போக முடியலை. இப்போ இது குறித்து இப்போ திருச்செந்தூருக்கு வந்த பக்தர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எத்தனை நாளாக இங்கே தங்கியிருக்கீங்க? நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்தோம், சனிக்கிழமை ட்ரெயின் ஏறி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோம். அறுபடை வீடான அந்த திருச்செந்தூரில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை 3 மணி 4 மணி வரைக்கும் மழை விடாது பெய்தது. அதனால் கரண்ட் வசதி கிடையாது, போதிய அளவு தண்ணீர் வசதி கிடையாது. அதுக்கப்புறம் தங்குறதுக்கு அங்கங்கே திட்டத்திட்ட ஒரு 4,000-5,000 பக்தர்கள் இங்கே வந்து ஆங்காங்கு தங்கியிருக்கின்றார்கள். கல்யாண மண்டபம் கோயில் இதெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா 3 வேளை இந்த கோயிலில் தான் நடக்குது. அது மாதிரி ஒரு இது இங்கேருந்து வெளியூருக்கு நாம் போகவே முடியாது. அது பஸ்ஸில் வந்தாலும் சரி, அல்ல ட்ரெயினில் வந்தாலும் சரி, அல்ல சொந்த கார் எடுத்துகிட்டு வந்தாலும் என்ன பண்ண முடியாது, வெளியூருக்கு செல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் மாநகரத்தில் அங்கங்கங்க தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இப்போதைக்கு அந்த கோயிலில் தான் பணி செய்கிறீங்க, இப்போ உங்கள் காலகட்டத்தில் இது போன்ற ஒரு பாதிப்பை பார்த்துருக்கீங்களா? இப்போ என்ன மாதிரியான பாதிப்பு, எவ்வளவு பேர் இந்த கோயிலை சுற்றி அடைக்கலமாக இருக்காங்க? இந்த கோவிலில் இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு இடையில இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதாக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஒரு 4,000-5,000 தினங்கள் இங்கே மாட்டியிருப்பாங்க. மற்ற கரண்ட் 2 நாளாகவே ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. ஒரு 20 யூனிட் இருக்கிற இடத்துல 2-3 யூனிட்டில் தான் கரண்ட் இருக்குது, மற்ற இங்கே கரண்ட் இல்லை. எல்லாருக்குமே சங்கடத்தில் தான் இருக்கிறாங்க. சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கோயில் நிர்வாகம் சார்பில் எதுவும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? உங்கள் சாப்பாடு உள்ள அடிப்படை வசதிலாம் என்ன பண்ணுறாங்க? கோவிலேருந்து அன்னதானம் போட்டுகிட்டு இருக்கிறாங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை அதில் வந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் பூரா அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எத்தனை நாளாக இங்கே தங்கியிருக்கீங்க, இப்போ வெளியில் போக முடியலையா, நீங்கள் எதுக்காக எப்போ அந்த கோயிலுக்கு வந்தீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், சாயந்தரம் போல் வந்து 3 நாளாக இங்கே தான் தங்கியிருக்கோம். இங்கேயுமே அவர் இந்த மாதிரி கரண்ட் இல்லை, கரண்ட் எதுவுமே இல்லாமல் சாப்பாடுலாம் ரொம்ப ஃபுட்டுலாம் அதிக ரேட்டுக்கு ரொம்ப அரசாங்கம் இங்கேருந்து வெளியே எடுத்துருக்கிறதா ஒரு வழி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மா நீங்களும் 3 நாளாக இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை மாதிரி எவ்வளோ பேருமா இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடைமுறை சிரமம், குழந்தைகள்லாம் வச்சிருக்கீங்க, நடைமுறை சிரமம் என்ன? எல்லாரும் வெளியில் போன ஊர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகணும்னு எல்லாம் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கோம் சார், வந்து 4 நாள் ஆச்சு. இங்கே வந்து இப்போ 2 நாளாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, 2 நாளாக கரண்ட் இல்லை சார். இப்போ கரண்ட் இல்லாமல் ஏடிஎம்ல பணம் எடுக்க வைக்க ரொம்ப வசதி கம்மியாக இருக்கு. மற்றபடி எங்களுக்கு வெளியில் போகிறதுக்குமான ஏற்பாடு மட்டும் பண்ணி கொடுங்க சார். பஸ் வசதி இருந்தால் போதும் சார். இங்கே 3 நாள் அன்னதானத்துலாம் சார் சாப்பிட்றோம். மதுரை இங்கே திருச்செந்தூர் மண்டபத்துலாம் சார் சாப்பிட்றோம். அங்கே தான் தங்கியிருக்கோம். மணிமாறன், இங்கே உள்ள பக்தர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க, 3 நாட்களாக இங்கே கோயில் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து உறங்கி வருவதாக கூறுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் இப்போ உணவகங்களும் உணவு இல்லைன்னு இல்லாத நிலையில் அவங்க சாப்பாட்டுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒருத்தர் கூட சொன்னார், அவர் வந்து இருந்த காசு சாப்பாடு செலவு பண்ணிட்டு இப்போ ஊருக்கு போக காசு எல்லாமே சில பேர் இருக்காங்க, அவங்கள பார்க்க பரிதாபமா இருக்கு. இப்போ அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்து இவங்க வந்து இங்க கூட்டிட்டு போக வழி வச்சு. ஐயா நீங்க வீட்டுக்கு ஊருக்கு போக பணம் சொன்னீங்களா, என்ன மாதிரி சிரமம் இருந்தா கொண்டு வந்த காசு என்ன பண்ணி கொண்டு வந்த காசு சாப்பாடுக்கே சரியாயிருச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும், செல் போன வேலை செய்யல, டவர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, யாருக்கு தகவல் கொடுக்க வீட்டுல? நாங்க அன்னால வேலை தான் சாப்பிடணும், 3 நாள் வருமானம் போச்சு, எப்படி நம்ம வீட்டுல நான் இந்த வாரத்தை குடும்பத்தோடுறது? கொண்டாடி பிள்ளைய என்ன செய்யணும் தெரியாது, நாங்க என்ன பண்றோம் அவங்களுக்கு தெரியாது, எந்த தகவலும் கொடுக்க எந்த செல்போன் டவர் கிடையாது, ஜியோ தான் இருக்கு. இப்போ தலைவர்கிட்ட வாங்கி போட முடியுமா, கரண்ட் கிடையாது, சார்ஜ் இல்லைன்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை, வீட்டுக்கு தகவல் கொடுத்தா அங்கிருந்து பணம் அனுப்ப சொல்லலாம், அதுக்கும் வழி இல்லை. எப்படி பண்றது, எதுவுமே கிடையாது, ஏடிஎம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது கரண்டும் இல்ல, தண்ணி இல்ல, மரத்தை விட்டு போங்கன்றாங்க எங்களை, எங்க போறது நாங்க மேற்கொண்டாங்களா? பக்தர்களை பத்தி யாருமே எதுவும் கண்டுக்கலங்க, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல. இந்த திருச்செந்தூருக்கு யாருமே இது வரைக்கும் வரவே இல்லை.
நாங்கெல்லாம் தருமபுரியிலிருந்து வந்து இங்க மூணு நாளா இங்கேயே இருக்கிறோம். நாலாவது நாள் மணிமாறன் இந்த பக்தர்கள் வேதனையோட சொல்றதை கேட்டிருப்பீங்க. இங்க சஷ்டி பண்டிகை முன்னிட்டு திங்கட்கிழமை வந்து அதிகமான பக்தர்கள் வந்திருக்காங்க. அந்த சூழல்ல வந்து தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் கனமழையால திருச்செந்தூர் நகரை சுற்றி ஒட்டுமொத்தமாக வந்து அங்க இருக்கிற மக்கள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொண்டாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் கடுமையான இன்னல்களை தாண்டிதான் அங்க போயிருக்கீங்க. என்னென்ன சிரமங்களை நீங்க சந்திச்சீங்க அங்க போய் சேர்றதுக்கு? இப்போ நம்ம திருச்செந்தூர்ல வந்து மக்கள் இது போல பாதிக்கப்பட்டு தவிப்பதாக நமக்கு தகவல் வந்த உடனே நம்ம அலுவலகத்திலிருந்து சொன்ன உடனே நம்ம வந்து திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி தூத்துக்குடிக்கு வர முயற்சி பண்ணோம். ஆனா தூத்துக்குடிக்கு வர்ற பல்வேறு சாலைகளும் துண்டிக்கப்பட்டதால வந்து நம்ம கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையை சென்று அங்கிருந்து திசையன் வெளி வழியாக பல்வேறு சின்ன சின்ன கிராமங்கள் வழியாகத்தான் வந்தோம். ஏன்னா பிரதான சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம திருச்செந்தூருக்கு எப்படி போறது, இங்க உள்ள மக்களை எப்படி காக்குறது, நம்ம அரசுக்கு எப்படி தெரியப்படுத்துறது என்ற நம்ம நோக்கமா இருந்ததால சின்ன 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 சாலைகள் திசை விலை போய் அங்கிருந்து வந்து பெட்டியப்பள்ளம் அது மாதிரி பல்வேறு சின்ன சின்ன கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமங்கள் வழியாக தான் திருப்பி ஈசிஆர் சாலை சென்றிருந்து ஈசிஆர் சாலை மூலமாகத்தான் நம்ம இங்க பயணிச்சோம். ஆனா ஈசிஆர் சாலையிலையும் பல்வேறு இடங்கள்ல வந்து தண்ணீர் இருந்ததால நமக்கு வந்து பயணம் பெரும் சிரமத்துக்கு உள்ளானது. சில இடங்கள்ல வந்து காரு தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிற அளவுக்கு போயிருச்சு. அதனை கடந்து நம்ம வந்து இப்ப இங்க வந்து சேர்ந்திருக்கோம். ஏன்னா இந்த மக்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்க, நமக்கு இது தெரியாது. இவங்க வந்து இப்ப தொடர்பு கொள்ள முடியாம இருந்திருக்காங்க. ஏன்னா இங்க செல்போன் சிக்னலும் கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப நம்ம இவங்களுக்காக மக்களை மீட்கணும், அரசுக்கு என்ன தெரியப்படுத்தணும், அரசுக்கு இவங்க சொல்றத பார்த்தா அரசுக்கு வந்து இவ்வளவு மக்கள் இங்க இருக்காங்க என்பது அரசுக்கு தெரியாத போலதான் இருக்கு. ஏன்னா இவங்க செல்போன்ல யாரையுமே தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல வந்து அரசும் அதிகாரிகளும் உடனடியாக இங்க சிக்கி தவிக்கும் மக்களை வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவங்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனே நிறைவேற்றி கொடுக்கணும். மணிமாறன், திருச்செந்தூர் முருகன் கோயில இவ்வளவு பேர் சிக்கி தவிக்கிறாங்க, வெளியேற முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்ற செய்தியை அரசாங்கத்தின் பார்வை கொண்டு போயிட்டோம். களத்தில் இருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி முத்து பழம்பதி. எத்தனை தண்ணீர் பெருக்கெடுத்தாலும் நிறையாத அதிசய கிணறாக குறிப்பிடப்படும் கிணறு தற்போது பெய்த பெருமழையால் நிரம்பி இருக்கிறது. அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை. நெல்லை மாவட்டம் திசைன் விலை அருகே ஆயன்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கிணறை அதிசய கிணறு என்றே அழைக்கிறார்கள். கடந்த ஆண்டு இந்த கிணற்றின் அருகில் இருந்த குளம் நிரம்பி வெளியேறிய நீர் முழுவதும் கிணற்றுக்குள் சென்று உள்வாங்கியது. தினசரி அசராமல் பல கன அடி நீரை உள்வாங்கி பல மைல் தூரம் உள்ள கிணறுகளின் நீர்மட்டத்தை உயர்த்தி நன்மை செய்தது. அதனால் இதனை பலமுறை சென்னை ஐஐடியிலிருந்து ஆய்வு செய்து இந்த கிணற்றின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள கிணறுகளின் நீர்மட்டத்தை உயர்த்தவும் விவசாயத்தையும் பெருக்க முடியும் என ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கிணறு பற்றி கேள்விப்பட்டு தென் மாவட்ட மக்கள் பலரும் நேரில் சென்று பார்த்து மகிழ்ந்தனர். இந்த ஆண்டு முழுவதும் வறண்டு காட்சியளித்த இந்த கிணற்றுக்கு இரு தினங்களாக பெய்த பலத்த மழையால் நீர் வரத் தொடங்கியது. கடந்த 17ஆம் தேதி முதல் இக்கிணற்றுக்கு 100 முதல் 200 கனஅடி நீர் வரை தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. கிணற்றின் பக்கவாட்டு சுவர் இடிந்ததாலும் மண் சூழ்ந்ததாலும் அதிசய கிணறு நிரம்பியுள்ளது. இப்போ ஒரு 3 நாளாக இந்த புயலோட சரியான மழை, அப்போ ஒரு 100 கனஅடி தண்ணி வரும் தண்ணீர் போயிட்டு இருந்துச்சு. நேற்று அதிக தண்ணீர் வந்ததுனால கிணறு மணல் எல்லாம் சரிஞ்சு மொத்தமாக உளுந்து கிணறு இப்போ மூடி ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகலை. இதை கவர்மெண்ட் அரசு தக்க நடவடிக்கை எடுத்து அதை துரிதப்படுத்தினா மட்டும்தான் எங்களுடைய விவசாயம் மேம்படும். ஆனால் இப்போ நிறைய மழை பெஞ்சதுனால 2 நாளாக மழையில் சுவர்லாம் இடிஞ்சு பனியை நடந்து கொண்டு இருக்கும்போதே சுவர்லாம் இடிஞ்சு விழுந்து மண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு சுத்தமாக இப்போ தண்ணி போகாமல் நின்று போச்சு. ஆனால் இந்த கிணத்துல தண்ணி போயிருந்ததுன்னா சுத்துப்பட்டி ஒரு 10-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு கிணத்துல தண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனை வசதி நல்லாயிருக்கும், ஜனங்களும் நல்லா இருப்பாங்க. கிணற்றில் மண் சூழ்ந்ததால் 40 அடி ஆழ கிணற்றுக்குள் உள்ளே உள்ள நீர் உள்வாங்கும் பகுதி முழுவதுமாக அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் நீர் உள்வாங்கும் நிலை மாறி நீர் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.